புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பார்க்க போற காணொலி என்ன, 18 பட்டியே வந்தாச்சாப்பா, அப்புறம் பரமசிவம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. தமிழக முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும், பதவி விலகுவாரா? எதுக்கு பதவி விலகுவாரா அப்படின்னு கேட்கறாரு. கோவை சம்பவத்தை அடுத்தும் அடுத்து இந்த டாஸ்மாக் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, அந்த டாஸ்மாக் பிரச்சனைக்கும் சேர்த்து முதலமைச்சர் பதவி விலகுவாரா? ஏன் அவர் விலகிட்டாரா? நீங்க வந்து உட்காந்துலாம் பாக்கீங்களா அந்த பதவியில? ஆசைதான், ஆசை யாரு விட்டுச்சு? இருக்கட்டும். இப்ப டாஸ்மாகை கொடுத்த அண்ணா சொன்னார் இல்லைங்களா, ஆழாக்குமலை அண்ணன், நம்முடைய சாராய அமைச்சருக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். சாராய வித்து குழப்பம் நடத்துற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா? அதுவும் பாருங்க, தீபாவளி அன்னைக்கு இந்த மது விற்பனையை குறித்த நிலவரத்தை வந்து பொய்யா யாரோ பத்திரிகையில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் ஏதோ அந்த பத்திரிகை மேல நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னால திடீர்னு பாருங்க, அண்ணனுக்கு வந்து பத்திரிகை மேல அக்கறை. மாத சம்பளம் வாங்கி நேர்மையாக ஒரு பைக்ல வந்து வெயில நின்னு நியூஸ சேகரிச்சு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நெஞ்சுரம் மிக்க நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு பத்திரிகையாளருக்கு எவ்வளவு இருக்கும்? நம்ம அண்ணனுக்கு திடீர்னா ஒவ்வொருத்த மேல அக்கறை வந்துடும், இந்த கலாச்சாரம் மேல, பண்டிகை மேல, பட்டாசு மேல, அதே போல பத்திரிகையாளர் மேல திடீர்னு அக்கறை வந்திருக்கு, தப்பு கிடையாது. அவசியம் கிடையாது. சாராயம் அமைச்சர் அரசாங்கத்தை ஒரே ஒரு வருஷத்துல மட்டும் 17 கோடி அளவுக்கு உண்டான கணக்குல வந்தது மட்டும். இப்ப சொல்லு பதில், யார் யார் கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு லிஸ்டிங் வருது பாருங்க. எந்தெந்த சாராய நிறுவனம் நன்கொடையாக சாராய விற்கிற நிறுவனங்கள்கிட்ட இருந்து உங்க கட்சி எத்தனை கோடி வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு இந்த பட்டியல் வந்துட்டே இருக்கு பாத்தீங்களா அடியே அங்க உதைக்குது பாத்தியா ஒரே வருஷத்துல பதினேழு கோடி சாராய விற்கிற நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க நன்கொடையாக சாராய வியாபாரிகிட்ட இருந்து கூட்டத்துக்கு முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டியது கடமை, சாராயம் வித்து இத்தனை பேர்த்தை கொன்று குவித்து விட்டு தாலியை அறுத்து விட்டு ஒரு அமைச்சர் போடுறார். அப்ப அது மட்டும் இல்ல, நான் நியூஸ் பேப்பர் பேரு சொல்றேன், இன்னைக்கு சில டிவி சேனல் மேல போட்டாங்க. அவர் இப்ப பாருங்க, அவர் பரிசுத்தாவியா இருக்கணும்னு இருக்கிறவன போற சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா சாராய நிறுவனத்துக்கிட்ட இருந்து கை நீட்டி காசு வாங்காதவங்க இதை போல உத்தமர்கள் மாதிரி பேசணும். ஆனா நம்ம தான் கோடிக்கணக்கில் கை நீட்டி வாங்கினேங்கிறமே, கணக்குல வந்தது வராது எல்லாத்தையும் வாங்கி போட்டேங்கிறமே. இதை போல சாராய நிறுவனத்துக்கிட்ட இருந்து கோடிக்கணக்கில் நன்கொடை வாங்கும்போது மட்டும் அவங்க விற்கிறது சாராயம் தெரியலையா? உங்களுக்கு நன்கொடை வாங்கும்போது மட்டும் அவங்க என்ன ஊதுபத்தியும் சந்தனமும் சுண்ணாம்பா வித்துருந்தாங்க? சொல்ல இது கான்பரன்ஸ்ல அப்பவும் உங்க சாராயம் தான் வித்துங்கிறாங்க. அந்த சாராயம் வித்த காசை நன்கொடையா நீங்க ஏன் சார் வாங்காதீங்க? எதுக்கு பணம் கொடுத்தா? இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா சமாளிக்கணும். ஓனான பார்த்து முதுகு கோணல் அப்படின்னு ஒட்டகம் சொல்லக்கூடாதுண்ணா. இந்த காணொலி பத்தி உங்களுக்கு கதை நீங்க கவனம் பண்ணுங்க. மீண்டும் இந்த காணொலி நான் சந்திப்போம். நன்றி.